ஒருமை பன்மை அறிவோமா? குழந்தைகளே, இப்பகுதியில் நாம் ஒருமை சொல்லுக்குரிய பன்மை சொற்களை அறிய போகின்றோம். சரி, ஒருமை என்றால் என்ன? ஒருமை என்பது ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை. உங்களிடம் ஒரே ஒரு எழுதுகோல் மட்டும் இருந்தால் அது ஒருமை. சரி, பன்மை என்றால் என்ன? ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை குறிப்பது பன்மை. உங்களிடம் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுதுகோல் இருந்தால் அது பன்மை எனப்படும். சரி குழந்தைகளே, இப்பொழுது ஒருமை சொல்லுக்கு உரிய பன்மை சொற்களை எழுதுவோமா? பாருங்கள், பந்து என்பதன் பன்மை பந்துகள். பந்து என்பதன் பன்மை சொல் பந்துகள். ஆமை என்பதன் பன்மை சொல் ஆமைகள். முயல் என்பதன் பன்மை சொல் முயல்கள். பூனை என்பதன் பன்மை சொல் பூனைகள். பூ என்பதன் பன்மை சொல் பூக்கள். விழா என்பதன் பன்மை சொல் விழாக்கள். பசு என்பதன் பன்மை சொல் பசுக்கள். வினா என்பதன் பன்மை சொல் வினாக்கள். படம் என்பதன் பன்மை சொல் படங்கள். மரம் என்பதன் பன்மை சொல் மரங்கள். சிங்கம் என்பதன் பன்மை சொல் சிங்கங்கள். காகம் என்பதன் பன்மை சொல் காகங்கள். பல் என்பதன் பன்மை சொல் பற்கள். கல் என்பதன் பன்மை சொல் கற்கள். சொல் என்பதன் பன்மை சொல் சொற்கள். புல் என்பதன் பன்மை சொல் புற்கள். முள் என்பதன் பன்மை சொல் முட்கள். முள் என்பதன் பன்மை சொல் முட்கள். தாள் என்பதன் பன்மை சொல் தாட்கள். ஆள் என்பதன் பன்மை சொல் ஆட்கள். பொருள் என்பதன் பன்மை சொல் பொருட்கள். என்ன குழந்தைகளே, இதுவரையிலும் பலவிதமான ஒருமை சொல்லுக்கு உண்டான பன்மை சொற்களை பார்த்தீர்களா? சரி, இதுபோல் நீங்களும் பல ஒருமை சொற்களுக்கு பன்மை சொற்களை எழுத முயற்சி செய்யுங்கள்.